வணக்கம், நான் மாலதி. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே. பிள்ளையார் சதுர்த்தி, விநாயக பெருமானை பற்றின கதை. விநாயக பெருமான் ஆவணி மாதம் சதுர்த்தி திதி என்று அவதரித்தார். அவர் யானை முகத்தை தனக்கு வைத்திருக்கிறார். அநேகமாக எல்லா தெய்வங்களுக்கும் மனித முகம் இருக்க, இவருக்கு மட்டும் ஏன் யானையின் முகம் வந்தது? எல்லாம் சிவபெருமான் நம் மீது கொண்ட கருணையால் தான். கஜமுகாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றான். ஆண் பெண் சம்பந்தமில்லாமல் பிறந்த ஒருவனாலேயே தனக்கு அழிவு வர வேண்டும் என்பது அவன் கேட்ட வரம். கேட்ட வரம் கிடைத்தது. ஆண் பெண் சம்பந்தமின்றி உலகில் குழந்தை பிறப்பு சாத்தியமில்லை என்பது அவன் போட்ட கணக்கு. அவன் நினைத்தபடியே அப்படி யாருமே உலகில் பிறக்கவில்லை. எனவே அவன் சர்வலோகங்களையும் வளைத்து தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்தான். தேவர்களை வதைத்தான். அவர்கள் துன்பம் தாழாமல் தவித்தனர். அவர்களது துன்பம் தீர்க்க லோக மாதாவான பார்வதி தேவி முடிவு செய்தாள். தன் மேனியில் பூசியிருந்த மஞ்சளை வடித்தெடுத்து உருண்டையாக்கினான். உறுப்புகளையும் உயிரையும் கொடுத்தாள். அந்த குழந்தைக்கு பிள்ளை யார் என பெயர் சூட்டினாள். அந்த பிள்ளை தன் அன்னையின் அந்தப்புற காவலனாக இருந்தார். சிவபெருமான் அங்கு வந்தார். அவர் மனதில் தேவர்கள் படும் துன்பத்தை நினைத்து கருணை உண்டாயிற்று. இதற்காக ஒரு திருவிளையாடல் செய்தார். என் அந்தப்புறத்தில் இருக்கும் நீ யாரடா என கேட்டு பிள்ளையாரின் கழுத்தை வெட்டிவிட்டார். அதே நேரத்தில் வடக்கு நோக்கி ஒரு யானை படுத்திருந்தது. வடக்கு நோக்கி யார் படுத்தாலும் உலக நலனுக்கு ஆகாது என்பது சாஸ்திரம். அந்த நேரத்தில் பார்வதி வந்தாள். தன் மணாளனை கண்டித்தாள். பிள்ளைக்கு மீண்டும் உயிர் வேண்டும் என்றாள். சிவபெருமானும் வடக்கு நோக்கி படுத்து உலக நலனுக்கு எதிர்விளைவை தந்து கொண்டிருந்த யானையின் தலையை வெட்டி பிள்ளையாருக்கு பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார். தாய் தந்தை கலப்பின்றி பிறந்த அந்த குழந்தை கஜமுகாசரனை வென்று தேவர்களை பாதுகாத்தான். யானை தலையை விநாயகருக்கு தேர்ந்தெடுத்ததன் மூலம் பல அறிவுரைகள் மனிதனுக்கு தரப்படுகின்றன. மனிதனின் வாயும் உதடும் தெளிவாக வெளியே தெரிகிறது. மற்ற மிருகங்களுக்கும் கூட அப்படித்தான். ஆனால் யானையின் வாயை தும்பிக்கை மூடிக்கொள்கிறது. அது வெளியே தெரியாது. தேவையின்றி பேசக்கூடாது என்பதும், தேவையற்ற பேச்சு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதும் இதனால் விளக்கப்படுகிறது. விநாயகருக்கு சுமுகர் என்ற பெயருண்டு. சு என்றால் மேலான் அல்லது ஆனந்தமான என்று பொருள்படும். அவர் ஆனந்தமான முகத்தை உடையவர். யானையை பார்த்தால் குழந்தைகள் ஆனந்தமாக இருப்பது போல பக்தர்களுக்கும் ஆனந்தத்தை தர வேண்டும் என்பதற்காக இந்த முகத்தை சிவபெருமான் அவருக்கு அளித்தார். இனி சிவபெருமான் குழந்தைக்கு யானை முகத்தை வைத்தார். ஆனால் இந்த யானை முகம் வைத்த இந்த குழந்தைக்கும் மோதகம் ரொம்ப பிரியம். இவருக்கு ஏன் இந்த மோதகத்திடம் இவ்வளவு ஆசை வந்தது? எப்படி வந்தது தெரிய வேண்டுமல்லவா? பார்ப்போமா? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது கொழுக்கட்டை மோதகம். நம்ம கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கதைக்கு கால் இல்லை, கொழுக்கட்டைக்கு தலை இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஒரு கதைக்கு காரணம் இருக்கிறதா என்றெல்லாம் ஆராயக்கூடாது. அந்த கதையில் ஆழமாக பொதிந்திருக்கும் அர்த்தம் தான் முக்கியமானது. இந்த ஆன்மீக கதைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் பல நீதி கருத்துகள் இருக்கு. எனவே அந்த கதையை கேட்கும்போது அந்த கதையுடைய அந்த நீதியை நம்ம எடுத்துக்கணும். கதைகளுக்கு கால்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கால்கள் என்பது நல்ல அறிவுரைகளைத்தான். அப்படி பார்த்தால் கதைக்கு காலும் உண்டு, கொழக்கட்டைக்கு தலையும் உண்டு. இந்த கதையில பிள்ளையாருக்கு கொழக்கட்டை ஏன் படைக்கப்படுகிறது? படைக்கப்படும் கொழக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஞானபாலி என்பவன் சத்தியமே வடிவான உத்தம அரசன், முழு முதற் கடவுளான கணபதியின் தீவிர பக்தன், விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த போதும்
ஒரு முறை பெரும் பஞ்சம் வந்துவிட்டது. மக்கள் கஷ்டப்படக்கூடாதே என்று பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்தார். எனினும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றை செய்ய தொடங்கினார். யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையை தொடங்கியது. ஆம், அந்த வழியே சென்ற மேனகை ஞானபாலியின் கண்களை கவர்ந்தாள். சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து மேனகையின் பின்னே சென்றார். பின்னே வந்த அரசனை எச்சரித்துவிட்டு மேனகை மறைந்தாள். ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்துக்கு வந்தார். யாகம் பாதியில் நின்றதால் பெரும் ஆபத்து நேரும் என்று ராஜகுரு எச்சரித்தார். எனவே மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் என்று அறிவுரையும் கூறினார். அதை கொண்டு கொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபலியை அஷ்டதிக் பாலகர்கள் தோன்றி சபித்தனர். இதனால் ஒற்றை கண் பூதமாக மாறி அலையத் தொடங்கினான் ஞானபாலி. கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடித்து உண்டான். கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான். தீராத பெரும் பசியால் உயிர்களை எல்லாம் விழுங்கினான். எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயகப் பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான். பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை. அவனுக்கு கஜமுகனின் ஆசி இருந்ததே காரணம் என்று பூமாதேவி அறிந்து கொண்டாள். தன் மக்களை காக்க கணபதியை வேண்டினாள். தன் பக்தனான ஞானபாலிக்கு அருள் செய்யவும் பூ உலகை காக்கவும் கணபதி திருவுளம் கொண்டார். வேடனாக உருமாறி ஞானபாலியை எதிர்க்க வந்தார் கணபதி. காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபாலியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. போர் நீண்டது. இறுதியாக வந்திருப்பவர் கணபதி என்று கண்டுகொண்டான் ஞானபாலி. கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார். தனது பெரும்பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டினார். பிறப்பில்லா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுதார். கண்ணீரால் தொழுதார். பரம பக்தனான ஞானபாலியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டு செல்லவோ அந்த மூலம் முழுமுதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை. கொடுமையான செயல்கள் புரிந்ததால் சொர்க்கமும் ஞானபாலிக்கு சாத்தியமில்லை என்று உணர்ந்தார். எனவே அவன் வேண்டியபடியே தன்னுடனேயே அவனை வைத்துக் கொள்ள எண்ணினார். அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஷரூபம் வடிவமெடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிவிட்டார். இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயகப் பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டார். பெருதற்கரிய அந்த பேற்றை பெற்று ஆனந்தம் கொண்டார். தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள். அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டையாகவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்தன. நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக கொழுக்கட்டையை செய்து படைத்து வருகிறோம். இப்போ புரிஞ்சுதா இந்த கொழுக்கட்டை எதற்காக என்று? அப்போ இந்த கொழுக்கட்டை பண்ணி கொடுக்குறோம் கடவுளுக்கு, நிவேத்தியமாக வைக்கிறோம். அதை நிவேத்தியம் முடிந்து நம்மளே சாப்பிடுகிறோம். இந்த கொழுக்கட்டை அல்லது இந்த மோதகம் அப்படிங்கிறதுல ஒரு தத்துவம் இருக்கு. நம்ம அதையும் கூட பார்த்துருவோம். மோதகம் எப்படி பண்ணுறாங்க? அதாவது தேங்காய் வெள்ளப்பாகு அரிசி மாவால் செய்யப்படும் இந்த நிவேதன பொருளில் ஒரு உண்மையும் உண்டு. விநாயகர் சதுர்த்தி விழா ஆவணி மாதத்தில் வளர்பிறை நாளில் நாம் கொண்டாடுறோம். அந்த நாளில் கொழுக்கட்டை பிடிக்காத வீடே கிடையாது. எதை நிவேத்தியம் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கொழுக்கட்டை பண்ணி நிவேத்தியம் பண்ணிவிடுவோம். நிறைய விஷயம் நிறைய நிவேத்தியம் பண்ணலாம். சுவாமிக்கு மோதகம் கொடுக்கலாம், அவல் கொடுக்கலாம், பொறி கொடுக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், கொய்யாப்பழம், லாம்பழம் என்னெல்லாம் கிடைக்கிறதோ இதையெல்லாம் அவருக்கு வைக்கலாம். அவருக்கு அருகம்புல் வைக்கலாம், மண்ணியில வைக்கலாம், வில்வையில வைக்கலாம், என்ன மல்லிகைப்பூ வைக்கலாம், தும்பப்பூ, செண்பகப்பூ, செம்பருத்திப்பூ, எருக்கம்பூ, இப்படி எல்லாம் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணலாம். ஆனாலும் அவருக்கு ரொம்ப பிரியமானது 5 பைசா செலவில்லாமல் நம்மளுடைய வீடு முற்றத்திலெல்லாம் வளரப்பட்ட
அருகம்புலி அவருக்கு ரொம்ப பிடிக்கும், கொழுக்கட்டையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த கொழுக்கட்டைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னது? மோதும் அகங்கள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை வலியுறுத்துவதுதான் இந்த மோதகம் அப்படிங்கிறது. அதாவது மோதும் அகங்கள் இருக்கக்கூடாது. மேல் தோலாக இருக்கும் மாவு பொருள் அண்டம், அதன் உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மம். நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல பண்புகளை மூடி மறைப்பது மாயை. இந்த மாயையை அகற்றிவிட்டால் பூரணத்துவமான நல்ல பண்புகள் வெளியாகும். இதுவே கொழுக்கட்டை உணர்த்தும் தத்துவம். முதல் முதல்ல விநாயகருக்கு கொழுக்கட்டை படைச்சது அருள்னு கேட்டா, அவருடைய அருளை பெற்றவா வசிஷ்ட முனிவரின் மனைவி அருந்ததி. கொழுக்கட்டையின் கூர்மையான முன்பகுதி விநாயகர் கூறிய புத்தியை அருள்வார் என்பதை தெரிவிக்கிறது. கொழுக்கட்டையின் வெள்ளை நிற வெளிப்பகுதி எல்லோருக்கும் தெளிவான உள்ளம் தருவார் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது. கொழுக்கட்டையின் உட்புறத்தில் இனிப்பான பகுதியா, அந்த இனிப்பான பகுதி அப்படிங்கிறது வந்து கணபதி எப்போது இனிய அருள் வழங்குவார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது. எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த பிடித்த கொழுக்கட்டையை படைத்து விநாயகரின் அருளை பெறுவோம். கம் கணபதியே நமஹ.